வணக்கம் நண்பர்களே, நம்ம கார்த்திகேஷ். இன்னும் போகிறோம்னா எப்படி கூகுள் டிரான்ஸ்லேட் பைத்தான் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாடியூல் தேவை. ஸோ டெர்மினலில் பிப் இன்ஸ்டால் கூகுள் டிரான்ஸ். ஸோ இந்த மாடியூல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, நான் எனக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண மாடியூலை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன கமெண்ட் கொடுக்குறேன்னா, ஃப்ரம் கூகுள் டிரான்ஸ். ஸோ அந்த மாடியூலேருந்து ஸ்பெசிஃபிக் மாடியூலை மட்டும் இம்போர்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்லேட்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, சென் அப்படி ஒரு இன்புட் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம். இங்கேருந்து நம்ம வந்து நம்ம சென்டென்ஸ் டைப் பண்ணணும். எந்த சென்டென்ஸ் இருக்கலாம், நம்ம எந்த சென்டென்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சென்டென்ஸை வந்து நம்ம இங்கே வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். இங்கே வாருங்க, சென்டென்ஸ் சென் வேரியபிளில் நான் அந்த இன்புட் வந்து வாங்குகிறேன். நெக்ஸ்ட்டு கேங்கிற வேரியபிள் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். இங்கே அந்த மாடியூல் நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு போட்டுட்டு பேரந்தசிஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு இன்புட் வாங்குகிறோம். ஸோ இந்த இன்புட் எதுக்கு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து எந்த லாங்குவேஜ், இப்போ நான் கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷாக இருந்தால் ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணுவேன். ஸோ அதுக்காண்டி இங்கே வந்து லேங் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் இன்புட் வாங்குகிறேன், ஸ்ட்ரிங்காக வாங்குகிறேன். ஓகே, அதுவும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து எதுவாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் எந்த லாங்குவேஜ், நெக்ஸ்ட்டு உள்ளது எதுக்குன்னா நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து எதுவாக கன்வெர்ட் ஆகணும், எந்த லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ எனக்கு மேலே வந்து நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருந்தேன்னா கீழே வந்து தமிழ் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து அவுட்புட் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, கே டாட் டிரான்ஸ்லேட் அப்படின்னு மாடியூலில் கால் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம கால்குலேஷன்ஸ் போடணும். ஸோ இங்கே வந்து சென் அப்படின்னு போடுறேன், கமா சோர்ஸ். ஸோ சோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து எந்த சோர்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நான் இங்கே லேங்கு அந்த வேரியபிள் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறேன், கமா போட்டுட்டு டிஸ்ட். ஸோ எந்த லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து கன்வெர்ட் அந்த வேரியபிள் நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, பக்காவாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவுட்புட் டாட் டெக்ஸ்ட் நமக்கு வந்து டெக்ஸ்ட்டாக வரணும். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சென்ங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்து நம்ம சென்டென்ஸை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம மாடியூலில் கால் பண்ணுறோம், இந்த மாடியூல். நெக்ஸ்ட்டு லேங் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து எந்த லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணணும், இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, அதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் கன்வெர்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்புட்டில் என்ன பண்ணுறோன்னா, இதான் மெயின், இங்கே வந்து மாடியூலில் கால் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் இந்த லாங்குவேஜ், ஓகே இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் இந்த எதாவது கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. கடைசியாக பிரின்சிபல்னு கொடுத்தாச்சு. ஸோ கோடிங் வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, என்டர் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குது ஃபஸ்ட்டு உள்ள வேரியபிள் படி. ஸோ இங்கே வந்து, ஸோ நம்ம இங்கே வந்து சும்மா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இங்கே சாதாரணமாக சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன், என்என்இஎல். ஓகே, ஸோ யுவர் லாங்குவேஜ் நம்ம கொடுத்துருக்க லாங்குவேஜ் எதுன்னு கேட்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க லாங்குவேஜ் இங்கிலீஷு. ஸோ இஎன் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் நீங்கள் ஃபுல்லாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ விச் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. இங்கே நாங்கள் தமிழ் தேவை, ஸோ டிஏ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜில் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி கொடுத்துருச்சு. ஸோ கோடிங் வந்து இன்னொரு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 3 சென்டென்ஸ் கேட்குது. நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக கொடுப்போம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, நம்ம சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜில் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஸோ இஎன் கொடுத்தாச்சு, எந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகணும்,
இங்கே வந்து இந்த கன்வெர்ட் வேரியபிள் வந்து இங்கே டிஃபைன் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ் டிஏ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ப்ரெஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எனது சேனலுக்கு குழு சேருவோம். ஓகே, நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.